தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரத்திற்கு நல்ல ஒரு கனமழை தீவிரமாக தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா இப்போ மழை வந்து அப்படிங்கிற தமிழ்நாட்டில் இப்போ பதிவாக ஆரம்பிச்சிருக்கு. நிறைய இடங்களில் இப்போ மழை வந்து பெய்ய தொடங்கியிருக்கு. அதில் குறிப்பாக நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் போட்டே வந்திருக்கீங்க, நிறைய பேர் தென் தமிழக மாவட்டம் நிறைய பேர் தொடர்ந்து கேட்டிருந்தீங்க. தென் தமிழக மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு, தென் தமிழக மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு மழை உண்டு. குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் பலத்த மழை எச்சரிக்கை. தென் தமிழக மாவட்டங்களில் பலத்த மழை காலை முதலாக நமக்கு வந்து மழை பதிவாயிட்டிருக்கு. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தாழ்வு பகுதி இப்போ வந்து குமரிக்கடல் அருகே நிலை கொண்டிருக்கு. குமரிக்கடல் அருகே இப்போ நிலை கொண்டிருக்கு. இதன் காரணமாக தமிழகத்தில் இப்போ மழையினுடைய தீவிரமும் ரொம்ப அதிகமாக நமக்கு பதிவாகிட்டிருக்கு. ஆகவே அடுத்து வரக்கூடிய 24 மணி நேரம் வரைக்கும் நமக்கு கனமழை தீவிரமாக போகுது. மீண்டும் சொல்கிறோம், மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இடைவெளி விட்டு கனமழை வெளுத்து வாங்கிறோம். அதை தொடர்ந்து இந்த தென் தமிழக மாவட்டம் நல்ல ஒரு மழை தீவிரமாகிய பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் தேனி மற்றும் தென்காசி, நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ்லையும் போட்டிருக்கீங்க, தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஏன்னா இப்போ தேனி மாவட்டங்களில் கம்பம், போடிநாயகனூர், பெரியகுளம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தீவிரமாயிருக்கு. கன்னியாகுமரியில் நாகர்கோவில், கொளச்சல், இரணியல் உள்ளிட்ட பகுதிகளில் மழை தீவிரமாகியிருக்கிறது. தொடர்ந்து கன்னியாகுமரி, தேனி, தென்காசி மாவட்டம் செங்கோட்டை, ஆலங்குளம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு மழை தீவிரம் அதிகரிக்கும். புளியங்குடி மற்றும் சுற்றுலா பகுதியிலும் மிதமானது முதல் கனமழையாக தேனி மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்ப்பாருங்க. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் இடைவெளி விட்டு மழை தீவிரங்கள் அதிகரிக்கும், கண்டிப்பாக கனமழை எச்சரிக்கை உண்டு. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டங்களில் மழை எப்படி இருக்கும்? நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள், மிதமான மழை வாய்ப்பாக நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்கள் அதிகம் எதிர்ப்பாங்க. இடைவெளி விட்டு மழை வாய்ப்புகள் அங்கேயுமே கூட நமக்கு பதிவாகும். தமிழகம் முழுவதுமாகவே பரவலாக மழை பதிவாயிட்டிருக்கு. தமிழகத்தில் எல்லா இடத்துலையுமே நமக்கு மழை அப்படிங்கிறது ஒரு மிதமான மழையாக நமக்கு வந்து பதிவாயிட்டிருக்கு. அடுத்து நம்ம டெல்டா பகுதிகள் குறித்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் போட்டிருந்தீங்க. டெல்டா மாவட்டங்கள் பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் இது போன்ற மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை தீவிரங்கள் பொறுத்த வரைக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இடைவெளி விட்டு மிதமான மழை எதிர்பாருங்க. நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டையில் ஓரிடங்களில் கனமழை வரைக்கும் பதிவாகும். திருச்சிராப்பள்ளி, அரியலூர், பெரம்பலூர், மயிலாடுதுறையில் லேசானது முதல் மிதமான மழையாக எதிர்பார்க்கலாம். இடைவெளி விட்டு மழை பொழிவுகள் இருக்கும் டெல்டாவில். நாளை முதல் படிப்படியாக நமக்கு மழை குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மழை இருக்குது. நாளைக்கு அப்புறம் நமக்கு மழையினுடைய தீவிரம் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை தீவிரமாயிருக்கு. காலை முதலாகவே நல்ல ஒரு பலத்த மழை எச்சரிக்கை. மதுரை, சிவகங்கை மாவட்டங்களை நம்ம இப்போ பார்த்துருந்தோம். மதுரை, சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்கள், விருதுநகர் மாவட்டத்திலும் மழை தீவிரம் அதிகரிக்கும். விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களும் பலத்த மழை அப்படிங்கிறது. தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் நல்ல ஒரு கனமழை எதிர்பாருங்க. குமரிக்கடல் வழியாக நமக்கு வந்து செல்கிறதுனால இப்போ மழை தீவிரம் அப்படிங்கிறது தென் தமிழகத்தில் ரொம்ப அதிகமாகியிருக்கு. அதை தொடர்ந்து இப்போ வட தமிழக உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் குறித்து நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்டே வந்தீங்க. அதிலும் ராணிப்பேட்டை மாவட்டங்கள், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் வானம் மேகமூட்டமாக இருக்கும், ஓரிடங்களில் மிதமான மழை வாய்ப்பு. ராணிப்பேட்டை, சேலம், கரூர், நாமக்கல், அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்கள், அதை தொடர்ந்து நமக்கு வேலூர், திருப்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே நமக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருக்குது. மிதமான மழையாக இருக்கும். திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமான மழை வாய்ப்புகள், லேசான மழை, இடைவெளி விட்டு விட்டு மழை இருக்கும். ஏன்னா ஒரு தொடர்ச்சியாக மழை வந்து எதிர்பார்க்க முடியாது. ஒரு சிறிது நேரம் மழை பதிவாகி அப்புறம் மறுபடியும் நமக்கு வந்து விட்டுவிடும். அதனால் நமக்கு வந்து பெருமளவு நமக்கு மழையினுடைய தீவிரம் அப்படின்னு பார்த்தா தென் தமிழக மாவட்டத்துக்கு ரொம்ப அதிகமான மழை இருக்கும். கரூர், சேலம், நாமக்கல், கரூர், சேலம், நாமக்கல் உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை எதிர்பாருங்க. லேசானது முதல் மிதமான மழை கரூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். விட்டு விட்டு மழை இருக்கும். வேலூர் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட பகுதிகள், ராணிப்பேட்டையில் நமக்கு வந்து ஒரு லேசான மழை அல்லது ஒரு மிதமான மழை எதிர்பார்க்கலாம். நாளை முதல் ராணிப்பேட்டையில் மழை குறைஞ்சிரும். நாளை மேலே நமக்கு ராணிப்பேட்டை பகுதிகளில் மழை குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு பெருமளவு நமக்கு மழை பொழிவுகள் தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியாது. இன்றைய வரைக்கும் நல்ல ஒரு மழை தீவிரம் அதிகம் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கு வரைக்கும் நல்ல மழை வாய்ப்பு இருக்குது. மழை இன்னும் சரிவர பெய்யாத பகுதிகளுக்கு அடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழை வாய்ப்பு. எந்த பகுதிகளில் மழை சரிவர பெய்யாமல் இருந்ததோ எல்லா பகுதிகளுக்கும் அடுத்து வரக்கூடிய நேரங்களில் மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது பதிவாக போகிறது. குறிப்பாக தென் தமிழக மாவட்டங்களில் சரிவர மழை இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க நேற்று லைவ் செக்ஷனில். இப்பொழுது நல்ல மழை பதிவாயிட்டிருக்கு தென் தமிழகத்தில். இப்போ நல்ல ஒரு கனமழை பொறுத்த வரைக்கும்
பதிவாயிட்டே இருக்கு. தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க. புதுக்கோட்டை மாவட்டங்கள் அறந்தாங்கி மணல் மேல்குடி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் இருக்கு. இடைவெளி விட்டு சாரல் மழை மற்றும் மிதமான மழையாக புதுக்கோட்டையில் விட்டு விட்டு நல்ல ஒரு மழை இருக்கும். அடுத்து வரும் நேரங்களில் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் தெற்கு பகுதி, திருவாரூர் தெற்கு பகுதி மற்றும் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகள் எல்லாமே கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே மழையும் பதிவாயிருக்கு. தமிழகம் முழுவதுமாகவே நமக்கு மழை கொடுத்துருக்கு. இது வந்து ஒரு மாண்டஸ் புயல் மாதிரி ஒரு 6 மாவட்டம் 5 மாவட்டம் மழை கொடுக்காம தமிழகம் முழுவதுமாக பரவலாக மழை கொடுத்துருக்கு. ஓரிடங்களில் கனமழை நமக்கு வந்து பதிவாயிருக்கு. அதனால் தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சில பேர் மட்டும்தான் நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லை. சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்காகவே நம்ம மாவட்ட வாரியாக நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். மாவட்ட வாரியாக நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்கள். நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயும் நீங்கள் கேட்டிருந்தீங்க கிருஷ்ணகிரியில் தருமபுரியில் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கோன்னு. கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டங்கள், ஓரிடங்களில் மிதமான மழை வாய்ப்பாக அதிகம் எதிர்பாருங்க. மிதமான மழை வரைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் மழை தொடரும். அதன் பிறகு வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது சற்று குறைவு தான். 28க்கு அப்புறம் நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிரும். 28க்கு அப்புறம் நமக்கு மழை தீவிரம் குறைஞ்சிரும். 29, 30 அப்புறம் வந்து ஜனவரி முதல் வாரங்களில் நமக்கு தமிழகத்தில் வானம் மேகமூட்டமாக காணப்பட வாய்ப்புகள். இனி அடுத்தடுத்து வருகிற நாட்களில் கண்டிப்பாக நமக்கு தாழ்வு பகுதி உருவானால் அறிவிக்கிறோம். நாளை வரைக்கும் நமக்கு நல்ல மழை இருக்குது. அதன் பிறகுதான் நமக்கு மழை ஓய்வு கொடுத்துரும். இன்றைக்கி வந்து தென் தமிழகத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். அந்த கன்னியாகுமரி பகுதியில் நல்ல ஒரு மழை தீவிரம் என்பது ரொம்ப அதிகமாக நமக்கு வந்து பார்க்கப்படுது. தொடர்ந்து நமக்கு மீனவர்களுக்கும் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியிருக்கூடிய இலங்கை கடலோர பகுதிகளில் நிலவி கொண்டிருந்த இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அப்படிங்கிறது இப்போ கும்மரி கடல் அருகே நிலை கொண்டிருக்கு. இப்போ கும்மரி கடல் அருகே நிலை கொண்டிருக்கு. ஏன்னா இலங்கை கடலோர பகுதிகள் ஒட்டி தான் நமக்கு இந்த தாழ்வு பகுதி நிலை கொண்டிருந்துச்சு. இப்போ கும்மரி கடல் வந்தாச்சு. இப்போ கும்மரி கடல் வந்ததுனால இப்போ நமக்கு தென் தமிழக மாவட்டங்களில் கனமழை தீவிரமடைய ஆரம்பிச்சிடும். அதே போல் நமக்கு வந்து தேனி தென்காசி மாவட்டங்கள் தென் தமிழகம் முழுவதுமாகவே இடைவெளி விட்டு கனமழை தீவிரம் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுமே நம்ம பார்த்தோம். இப்போ மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம எல்லாமே பார்த்துட்டோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டில் லேசானது முதல் மிதமான மழை தான். இனிமே கனமழை இருக்காது. இனிமே சென்னையில் கனமழை இருக்காது. லேசானது முதல் மிதமான மழை எதிர்பாருங்க. புதுச்சேரி, காரைக்கால், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டங்கள், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இடைவெளி விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் லேசானது முதல் மிதமான மழையாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இடைவெளி விட்டு மிதமான மழையாக அதிகம் எதிர்பாருங்க. நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேரை நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேமாக இங்கிலீஷில் போடலாம், அப்படின்லாம் தமிழில் நீங்கள் டைப் பண்ணி தெரியப்படுத்தலாம். வேகமாக உங்களுக்காகவே நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்கலாம் இனி வரும் நாட்களில் மழை தீவிரம் அதிகரிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதிகரிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்தடுத்த கூடிய வரக்கூடிய நாட்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் குறித்து இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். எந்த அளவுக்கு மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும்னு சொல்லி இந்த சுற்று மழை பொறுத்த வரைக்கும் தென் தமிழகத்துக்கு நல்ல ஒரு மழை கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ கடந்த மழை வரைக்கும் வட தமிழக மாவட்டத்தில் நல்ல ஒரு பலத்த மழை பதிவாச்சு. இப்போ தென் தமிழக மாவட்டத்திலும் இப்போ நமக்கு மழை அப்படிங்கிறது பதிவாக தொடங்கியாச்சு. ஆகவே தென் தமிழகத்தில் சரிவர மழை பெய்யாத பகுதிகளுக்கும் இப்போ மழை வந்து தீவிரமாயிருக்கு அப்படிங்கிறதுனால அடுத்து வரக்கூடிய 3 மணி நேரங்களுக்கு தமிழகத்தில் பலத்த மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும். பல்வேறு பகுதிகளில் நமக்கு வந்து மழையினுடைய வாய்ப்புகளும் தமிழ்நாட்டில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு. மிதமான மழை உண்டு தமிழகத்தில், மிதமான மழை உண்டு. ஓரிடங்களில் கனமழையும் எதிர்பார்க்கலாம். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம்.